கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் ஒன்று, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய். மற்றொன்று, சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய். இங்கே சாத்தானுடைய சிங்காசனம் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுடைய திட்டம் என்ன? இந்த திட்டத்தை உடைக்க முடியாத சாத்தான் என்ன கிரியை செய்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சாத்தானுக்கும் ஒரு சிங்காசனம் இருந்திருக்கிறார். நான் கொஞ்ச நேரத்துக்கு பின்பு இந்த சாத்தானுடைய சிங்காசனம் இல்லாவிட்டால் அவனுடைய அந்த சிங்காசனத்தின் சிங்காசனம் சொன்ன ஆளுகை, அவனுடைய தாக்குதல்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எந்த விதங்களில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, சாத்தான் யார்? யார் சாத்தான் யாருங்கிற ஒரு தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு எப்படி சிங்காசனம் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது நாம் துவக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது இல்லாவிட்டால் ஆதி நாட்களை நாம் சிந்திக்கும் பொழுது, ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2 பாத்தீங்கன்னு சொன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த 2 நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கிற காலங்கள் கடந்து போய்விட்டது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டித்தது எப்படி இருக்கும்? ஒழுங்கின்மையுமா இருக்குமா வெறுமையுமாய் இருக்குமா? தமிழ்ல வானம்னு சொல்லியிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹெவன், பரலோகம் என்றுதான் நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். வானத்தில் உள்ளவைகள் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது, அடுத்து பூமியில் உள்ளவைகள் 2 சிருஷ்டிக்கப்பட்டது. சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறது, சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறது இல்லை. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்ப காணப்படாதவைகள் என்கிற ஒரு தன்மை இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஓரளவு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் மறைவானது எவ்வளவோ இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு தான் அவனால பயணப்பட முடிந்தது, அவனுடைய அறிவை செயல்படுத்த முடிந்தது. சரி, ஆவிக்குரிய ரீதியிலே நாம் திரும்பி வருவோம். தேவன் முதலாவது வானத்தை சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன? வானத்தை சிருஷ்டித்தார்னா பரலோகத்தை சிருஷ்டித்தார். அப்படின்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? ஏசாயா 66:1, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம். வானம் எனக்கு சிங்காசனம். கர்த்தர் வானத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னா வானம் அவருடைய சிங்காசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முதலாவது சிருஷ்டித்தது எதை சொல்லுங்க? சிங்காசனத்தை. வானம் எனக்கு என்னதே அவர் சொல்றார், நான் வானத்தை சிருஷ்டித்தேன்னு சொல்றாரு. அந்த வானம் தான் எது? என்னுடைய சிங்காசனம். அப்ப முதலாவது தேவன் சிருஷ்டித்தது எது? சிங்காசனம். அப்ப முதலாவது தேவன் சிங்காசனத்தை சிருஷ்டிக்கிறார். எரேமியா 3:17. அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். அக்காலத்தில் எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா இதனுடைய விளக்கம் என்ன? வானம் சிருஷ்டித்தார், வானம் தான் அவருடைய சிங்காசனம், சிங்காசனத்தை சிருஷ்டித்தார், சிங்காசனம் தான் என்னது? எருசலேம். அப்படின்னா கர்த்தர் எதை சிருஷ்டித்திருக்கிறார்? ஆதியில எருசலேமை சிருஷ்டித்திருக்கிறார், சபையை சிருஷ்டித்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை சிருஷ்டித்திருக்கிறார். காணப்படாதவைகள், வானத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ள மகிமையான காரியங்களை முதலாவது கர்த்தர் சிருஷ்டித்தார். இந்த வானத்தில் உள்ளவைகளை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிற அந்த சத்தியத்துக்குள்ளேயே வானத்தில் உள்ள எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. வானத்தில் உள்ளவைகள் என்று சொல்லும் பொழுது தூதர்களையும் அவர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். தூதருடைய சிருஷ்டிப்பு
இதோடு இணைந்து விடுகிறது. தூதர்களை வேதம் சொல்லுகிறது காற்றுகளாக, தேவ தூதர்களை காற்றுகளாக, ஊழியர்களையோ அக்னி ஜுவாலைகளாக. எபிரேயர் 1:7. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவ தூதர்கள் அந்த வானத்தில் உள்ளதான தன்மைகள், பரலோகத்திலே உள்ளவைகள் ஏற்படுத்தப்படும் பொழுது தேவ தூதர்களும் என்ன செய்யப்படுகிறார்கள்? சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை சிருஷ்டித்தது எப்படி சிருஷ்டித்தாரு? காற்றுகளாக சிருஷ்டித்தார். காற்றுகள்னு சொல்லும் போது அவங்க சில இடங்களில் விசிபிளா, அதாவது தென்படுவார்கள், சில இடங்களில் என்ன செய்ய மாட்டாங்க, தென்பட மாட்டார்கள். அவர்கள் எந்த ரீதியிலும் செயல்படலாம், அவர்களுக்கு வளர்ச்சி கிடையாது. ஒரு ட்ரிப் சிருஷ்டிச்சதோட அவங்களுடைய நிறைவு அவ்வளவுதான். ஆனால் மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. மனிதனுக்கு வளர்ச்சி உண்டு, ஒரு துவக்கம் உண்டு, ஒரு வளர்ச்சி உண்டு, ஒரு நிறைவு உண்டு, ஒரு பூரணம் உண்டு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த மனிதன் இல்லாவிட்டால் இயேசு. இப்படி ரெண்டு இடங்கள்ல நாம் வசனங்களை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் தூதனுடைய சிருஷ்டிப்பு ஒரு பூரணமான சிருஷ்டிப்பு, மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பூரணமான சிருஷ்டிப்பு அல்ல. அது நிரூபிக்க முடியாத இன்னைக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். குழந்தை உருவாகுது, பிறக்குது, வளருது, ஒரு முதிர் வயதுக்கு வருது. அப்படியானால் மனிதனுடைய வளர்ச்சி, மனிதனுடைய வாழ்க்கையின் தன்மை என்னது? பிறப்பு, வளர்ப்பு, பூரணம் தன்மை உள்ளது. ஆனால் தூதர்கள் அப்படி அல்ல. தேவன் உண்டாக கிடவுது என்று சொன்னார், அவ்வளவுதான், அது உண்டாயிச்சு. பரலோகத்தின் ஜீவிகள், அவங்கெல்லாம் பரலோக ஜீவிகள். அவங்களை குறித்து நம்ம வேதத்தில் எவ்வளவோ பார்க்கலாம். அப்ப முதலாவது தேவன் சிங்காசனத்தை சிருஷ்டிக்கிறார். சிங்காசனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிங்காசனங்கள், ஆளுகைகள் இப்படிலாம் இருக்கு. கொலோசியர்ல நாம் பார்க்கும் பொழுது 1:16 பார்க்கும் பொழுது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிப்பை பத்தி ஒரு அழகான விளக்கத்தை பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார். பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சிங்காசனம், கர்த்தத்துவம், துறைத்தனம், அதிகாரம், எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்னது? சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வானத்தில் உள்ளவைகள், இல்லாவிட்டால் இந்த பரலோகத்தில் உள்ளவைகள்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா, இதுல தான் தூதர்களுடைய சிருஷ்டிப்பு என்ன செய்து அடங்குது. இந்த தூதர்கள் ஒரு மகிமை பொருந்தினவர்களாக ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த தூதர்களுக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தார். சொல்ல போனால் அவர்கள் சகல வல்லமை படைத்தவர்களாக, சர்வ வல்லமை படைத்தவர்களாக ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு தேவனுடைய திட்டம் மெதுவாக வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் எல்லாத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டே வர்றாரு, மகிமையாய் உண்டு பண்ணிட்டே வர்றாரு. ஆண்டவருடைய மகிமைக்கு அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியின் மகிமை, அந்த தேவதூதருடைய மகிமை, பரலோகத்தின் மகிமை, இதெல்லாம் சிருஷ்டிப்பு, இதெல்லாம் தூதர்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இவைகளுக்கு மத்தியில இன்னொரு சிங்காசனம் இருக்கு. அது வந்து யாருக்குமே புலப்படாத ஒரு கண், ஒரு தன்மை உள்ளதா இருந்தது. அந்த சிங்காசனம் யாருக்குரியது? யாருக்குரியது? மனிதனுக்கு உரியது. ஆனா மனிதன் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. ஆனா மனிதனுக்காக அந்த சிங்காசனத்தை உண்டு பண்ணினார். அந்த மகிமையான சிங்காசனத்தை பார்த்த உடனே இவனுக்கு அது யாருக்குன்னு தெரியல, அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இது யாருக்குரியது? மனிதனுக்கு உரியது. இப்ப நான் தூதர்களுடைய பிரிவுகள் எல்லாம் கிளியர் ஆகி அவங்கவுங்க வேலைகள் ஒப்புவிக்கப்படுகிறது. அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை என்ன? இந்த சிங்காசனத்துக்கு வருகிற மனிதனுக்கு என்ன செய்யணும்? பணிவிட செஞ்சு அவனுடைய காரியங்களை கிளியர் பண்ணி அவனை கொண்டு வந்து சகல விதங்களில் அவனுக்கு உதவி செய்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடைய வேலை? தூதனுடைய வேலை. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா?
ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற, இல்லாவிட்டால் சிங்காசனத்தை சுதந்திரிக்க போகிற மனிதனுக்கு இந்த தூதர்கள் எல்லாம் யாரு? யாரு? பணிவிடை ஆவிகள். அவ்வளவுதான். திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாரு, நான் என்ன செய்யல, எதிர்பார்க்கல. ஒரு சாதாரண மண்ணினால உருவாக்கப்படுற மனுஷனுக்கு, மண்ணினால உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு எது இவ்வளவு பெரிய மகிமையான சிங்காசனமா? இந்த சிங்காசனத்துக்கு போகிற இந்த மனுஷனுக்கு நான் யாரு? நான் யாரு? பணிவிடை ஆவியா? எனக்கு இருக்கிற மகிமை என்ன? எனக்கு இருக்கிற வல்லமை என்ன? நான் யாரு? எனக்கு தேவன் கொடுத்துறது என்ன? அவனால அதை ஜீரணிக்கவே முடியல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பெரிய வேலைக்காரன் இருக்கிறான், அந்த வீட்டில் பிள்ளைகளே இல்லை, ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான்னா அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்? இவன் செத்துட்டானா யாருக்கு வந்துடும்? யாருமே இல்லை, வாரிசு நம்ம தான் நினைச்சிட்டு இருந்தானா? திடீர்னு ஒரு வாரிசு முளைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அவனுக்கு முழு பகை யார் மேலதான் வரும்? அந்த பிள்ளை தான். அப்படி உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் சம்பவிக்குது. இங்கே நடந்த ஒரு பெரிய தீமை அதுதான். அவனுக்கு தேவன் வல்லமை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தார். அதான் கொலோசியர் 1:16 சொல்லப்பட்ட சிங்காசனம், கர்த்தத்துவம், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இதெல்லாம் யாருக்குரியது? இதெல்லாம் யாருக்குரியது? அவனுடையது. தூதர்களை கர்த்தர் பிரிச்சு வச்சிருந்தார். தூதர்களை டிபார்ட்மெண்ட் மாதிரி, தூதர்களுடைய ஒரு அரசாங்கம் போல வச்சிருந்தார். காப்ரியேல் ஒரு டீம், அவங்கள இந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க பொருளுக்கு என்ன செய்யணும்? நற்செய்தி சொல்லணும். மிகாவேல், அவனை சேர்ந்த தூதர்கள், இவங்களுடைய வேலை என்ன? இவங்களுடைய வேலை என்ன? தேவ ஜனங்களுடைய யுத்தங்களிலே அவர்களுக்கு உதவி செய்வது. சேராபீன்கள், அவங்களுடைய வேலை என்ன? பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அவங்களுக்கு 6 செட்டைகள், ஏசாயா 6 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. சேராபீன்கள் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? 2 செட்டைகளால் பறந்து, 2 செட்டைகளால் பாதங்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு, தேவனுடைய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர், 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 இதுதான் அவங்க ஊழியம். 1, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. மற்றொன்று, தேவனுடைய ஜனங்களுக்கு யுத்தங்களை செய்வது. மற்றொன்று, கர்த்தருடைய ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பது. இன்னும் பல தூதர்களை வைத்திருந்தார். அவங்களுக்கு நல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து வச்சிருந்தார். ஆனா இங்க என்ன நடந்துச்சு? நீங்க வேதத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, தூதர்களுடைய பல பிரிவுகள் பைபிள் அழகா சொல்லியிருக்கு. இந்த தூதர்களுடைய சூழ்நிலையில இந்த அருமையான வாய்ப்பை, அதுல ஒரு பல கூட்டங்கள் இருந்ததுனால அவங்களுக்கு இந்த சிங்காசனத்தை மனிதனுக்கு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த சத்தியத்தை சொல்றேன். அந்த சிங்காசனம் மனுஷனுக்கு போறத, ஏன்னா அவன் இன்னும் உருவாக்கப்படல. உருவாக்கப்படாத ஒரு மனிதனுக்கு அவனை இப்படி கொண்டு வந்து இந்த மகிமையில கொண்டு வந்து வைக்க போறாருன்ன உடனே அந்த திட்டத்தை, கான்செப்டை அவனால ஏத்துக்க முடியல. ஏத்துக்க முடியலன்னு உடனேயே அவன் மைண்ட்ல அடுத்த வேலை நடக்குது. ஏசாயா 14 அதிகாரத்தில் அவனுடைய திட்டம் அவன் மனதில் உதயமாகுது. எப்படிதான் இதை விட்டு கொடுக்கறது? இப்படி ஒரு சிங்காசனம் மனுஷனுக்கு போகலாமா? ஏசாயா 14:12-14 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாத்தீங்களா, தூதர்களுடைய வீழ்ச்சியினுடைய காரணம் பாருங்க. அதிகாலியின் மகனாகிய விடிவெள்ளி, மற்ற பாசைகள் பாத்தீங்கன்னா லூசிபர் அப்படின்னு இருக்கும். அதிகாலியின் மகனாகிய விடிவெள்ளி, விடிவெள்ளின்னா அதனுடைய அர்த்தம், இன்னொரு அர்த்தம் எபிரேய பாசையில லூசிபர், விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார். இதே பேரு யாருக்கு இருக்கு சொல்லுங்க? விடிவெள்ளி நட்சத்திரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு. இவனுக்கு, இந்த லூசிபர் கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு, இவனை சேர்ந்த ஒரு டீமுக்கு வந்து மைண்ட்ல தவறான வந்து எண்ணங்கள் உண்டாயிச்சு. அவன் உடனே சொல்றான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை என்ன செய்வேன்? அப்ப தூதனுக்கு என்ன இருந்துச்சுன்னு அர்த்தம்,
நீங்க புரியணும், பைபிள் ஸ்டடி நல்லா புரியணும். தூதனுக்கு என்ன இருந்துச்சு? என் சிங்காசனம் சொல்றான்ல, அப்ப அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு சிங்காசனம் இருந்தது. இப்ப அவன் சொல்றான், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் நான் போய் என்ன செய்வேன்? உட்காருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? வடதிசை என்னது? சியோன். அவன் மைண்ட்ல அந்த ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சியோன், எருசலேம்ல வர்ற ஜனங்களுக்கு கிடைக்கிற சிங்காசனம், இது வந்து அவன் தலையில ஏறிச்சு. இது வந்து மனிதனுக்கா? இவன் என்ன நினைச்சது? தனக்கு கிடைச்சிரும் நினைச்சான். அவனுடைய என்ன, தனக்கு தான், என்ன நம்ம தான் வாரிசுன்னு நினைச்சான். ஆமான் ஒரு நாள் ராஜாவை பார்க்க உள்ள போனான். உள்ள போன உடனே அவன் சொன்னான், நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புறேன்னா எப்படி கனம் பண்ணலாம்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டான். உடனே இவன் என்ன சொன்னான், ராஜா ஏறுற குதிரையில போனோம், ராஜ வஸ்திரம் தரிக்கணும், ராஜாவுடைய கிரீடத்தை தூக்கி தலையில வைக்கணும். அவன் மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சான்? தனக்கு தான் கிடைக்க போகுது. அதனால இவன் மைண்ட்ல எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அவ்வளவு மண்டையில ஏறிடுச்சு அவனுக்கு. வாசிச்சு பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 6:6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனமென விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனமென விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவன் சொன்னதெல்லாம், அதாவது ராஜா வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு, இவன் தான் இப்ப ரோட்ல ராஜாவா என்ன செய்யணும், உலா வரணும், கிளம்பிட்டான். அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டான். ராஜா உடுத்தி கொடுக்கிற ராஜா வஸ்திரம் எப்படி? ட்ரெஸ்ஸே எனக்கு எரிஞ்சிருப்பான், கொடுத்துரு. அடுத்து ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிறசிலே தரிக்கப்படுகிற ராஜமுடி, இது போதாதா? ஒரு ராஜானா எதுதான் இருக்கும்? வஸ்திரம். அடுத்து என்னது? அவன் ஏறுற குதிரை, அவன் தலையில வைக்கிற கிரீடம். இது இந்த மூணு தான் யாருடைய அடையாளம்? ராஜாவுடைய அடையாளம். இவன் பாருங்க, ராஜா கேட்டான், பரவாயில்லையே இவன் ரொம்ப பெருந்தன்மையா பேசுறான், எல்லாம் முடிச்ச உடனே சொன்னான், அந்த முருதகாய் ரோட்ல உட்காந்து இருக்க மத்திய வாசல்ல, அவனுக்கு போய் இதெல்லாம் அப்படியே செஞ்சிருன்னு சொன்னான். இதே தான் அன்னைக்கு நடந்துச்சு. தூதன் என்ன நினைச்சான்? தனக்கு அந்த சிங்காசனம் நினைச்சிட்டான். அது இல்லைன்னு உடனே நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடதிசையில் உள்ள சியோன் பருவத்தில் ஆராதனை கூட்டத்தில் வீற்றிருப்பேன் என்று இருதயத்தில் சொன்னான். அவ்வளவுதான். அடுத்த வசனம், அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளிட்டார். ஒரே செகண்ட் தான், அடுத்த செகண்ட் அவனுக்கு கீழே தள்ளியாச்சு. அடுத்த வசனம் ஏசாயா 14 வாசிங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். வானத்திலிருந்து கத்தர் அடுத்த செகண்ட் அவனை பாதாளத்தில் தள்ளிட்டார், கிடந்துட்டார். அப்படி விழும் பொழுது அவன் தானாய் விழவில்லை. அவனோடு இதே எண்ணத்தில் கொண்டிருந்த கோடிக்கணக்கான தூதர்கள் விழுந்தார்கள். அதனாலதான் இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்துக்கள் சொல்லுவாங்க, எத்தனை தேவர்கள்? 30 கோடி தேவ தூதர்கள் விழுந்தார்கள். தேவர்கள் அல்ல, தேவ தூதர்கள் விழுந்தார்கள். அதான் அதனுடைய எண்ணிக்கை. கோடிக்கணக்கான தூதர்கள்ல இந்த குரூப் அப்படியே விழுந்துருச்சு, ஒரு டீமே விழுந்துருச்சு. இது நான் இப்போ ஏசாயா 14 சொன்னது, லூசிபர் என்ற தலைவனுடைய விடிவெள்ளியின் தலைமையில் இருந்த ஒரு கூட்டம். எசேக்கியேல் 28 அடுத்த குரூப் உழுது. அதான் இந்த இதே டயத்தில் தான் அவங்களும் தங்களுடைய ஸ்தானத்தை விடுகிறார்கள். எசேக்கியேல் 28:14 வாசிக்கலாம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாத்தீங்களா, நல்லதா இருந்தான். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி நல்லா இருந்தான். என்னைக்கு அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்னைக்கு அவனை நெஞ்சிட்டாரு, தள்ளிட்டார். இப்ப கேருப்பு கீழே விழுந்துட்டானா? அடுத்து யார் விழுந்துட்டா? ஏற்கனவே லூசிபர் டீமே விழுந்துருச்சு. இப்படிதான் ஒவ்வொரு குரூப் அந்த சிந்தையில தட்டின ஒன்னே கத்தர் தள்ளிட்டார். யூதா எழுதின நிருபம் 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும். இங்கே தங்களுடைய ஆதி மேன்மையை விட்டுவிட்ட தூதர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு.
அவங்கள மகிமையா வச்சிருந்தார். அது எப்படி சொல்றது? அது நீங்க நீங்க நல்லா படிக்கணும். அதை விளங்கிக் கொள்ளணும்னா எசேக்கியேல் 28:13 பார்த்தா அவனை எவ்வளவு டெவலப் பண்ணி எவ்வளவு அருமையா வச்சிருந்தாருன்னு சொல்லி. நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நிசிர்ஷிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஒரு தூதனுக்கு எவ்வளவு மகிமை கொடுத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா? எப்படி வச்சிருந்தாரு அவன? எப்படி வச்சிருந்தாரு? இந்திரநீலம், எஸ்பி, கோமேதகம், அப்படி அவன் வந்தான்னா மகிமையா இருக்கும். ஒரு வேலைக்காரன கத்தர் அந்த அளவு கனம் பண்ணி வச்சாரு. ஆனா அந்த கணத்தை தன்னிலையே அவன் நெசிஞ்சா மறந்துட்டான். தனக்கு கொடுத்த மகிமையும் மேன்மையும் மறந்து கத்தர் சொன்ன வேலையை அவனால செய்ய முடியல. தூதர்கள் விழுந்துட்டாங்க, மொத்த தூதர்கள் விழுந்துட்டாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. தூதர்கள் விழுந்தார்கள் உடனே மொத்தமா இருந்த அவ்வளவு தூதர்களும் விழுந்துட்டாங்கன்னு என்னக்கூடாது. மிகாவேல் விழவில்லை, காபிரியேல் விழவில்லை, இன்னும் பெரும் திரள் கூட்டம் தூதர்கள் என்ன செய்யல, கேருபீன்கள் விழவில்லை, சாரி கேராபீன் சேராபீன்கள் விழவில்லை. ஏசாயில 6 சேராபீன்கள் இருக்கிறாங்க, மிகாவில் இருக்கிறாங்க, காபிரியல் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரும் திரள் கூட்டம் இன்னைக்கும் தன்னுடைய நிலையை உணர்ந்து மனிதனுக்கு சேவை செய்து கொண்டு தங்களுடைய ஸ்தானத்தை பாதுகாத்து இன்றைக்கும் தேவதூதர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு ஒரு பெரும் திரள் கூட்டம் பரலோகத்தில் இருக்கு. ஒரு கூட்டம் விழுந்தது, ஒரு கூட்டம் போனது. இந்த விழுந்து போனதான இந்த தூதர்கள் எதிராளியாக மாறுறார்கள். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராளியா மாறுறாங்க. எதிராளியினுடைய ஹீப்ரு அர்த்தம் தான் சாத்தான், சாட்டான், சத்துரு, எதிராளி. இவனுடைய பேர் தான். அவன் எப்போ தன்னுடைய தேவனுடைய திட்டத்தை உணர்ந்து அதுக்கு ஆப்போசிட்டா தன்னுடைய மைண்டை கொண்டு வந்தானோ அவனை தள்ளுகிறார். அதுல இருந்து அவனுக்கு பேர் என்னது? உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் ரொம்ப கழுத்தை கட்டிக்கிட்டே போவீங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது ரெண்டு பேருக்கும் போட்டு அடிச்சுக்குவீங்க. அதுக்கு பிறகு அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டீங்க. யாரு? எதிரி. அவனை கொல்லணும், அவனை வெட்டணும், அவனை விடக்கூடாது, அவனை எப்படியாவது பழி வாங்கணும். மைண்ட் ஓடுது பாத்தீங்களா? இதுதான் என்னைக்கு அவன் தேவதூதன் தன்னுடைய ஸ்தானத்தை தன் நிலையை மறந்து கீழே தள்ளப்பட்டானோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அவனுக்கு பேர் என்னது? சாத்தான். இன்னைக்கு வரைக்கும் அவன் அந்த திட்டத்துல தனக்கு கிடைக்காத சிங்காசனம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கிடைக்க கூடாதுன்னு பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன் இன்னைக்கு பூமியில தன்னுடைய சிங்காசனத்தை வச்சிருக்கிறான். இந்த சிங்காசனத்துக்கு மத்தியில தான் யார் இருக்கிறோம்? இப்ப நம்ம இருக்கிறோம். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் இருக்கிற நீ, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் இருக்கிற நீ. மத்தையில வந்து இயேசுட்ட சொல்றான், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ என்னை விழுந்து வணங்கினா உமக்கு என்ன செய்வேன். யார்த்த யார் வந்து உரையாடல் நடத்துறா பாத்தீங்களா? மத்தைய 4 நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் என் கையில இருக்கிறது. 4:8 மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். எப்படி? எல்லாம் என் கையில இருக்கு, நீ விழுந்துட்டேனா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தர்றேன். எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான் பாருங்க. இயேசு விட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்றான். அதனால அவனுடைய சிங்காசனம் அன்றையோடு அங்கிருந்து விழுந்து பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனா அவனுடைய ஒரிஜினல் ஊழியம் வந்து சேவை. அதை இன்னைக்கு நம்மள அநேகர் செய்யறதில்லை. ஆண்டவர் தூதர்களுக்கு நல்ல மகிமை கொடுத்து வச்சிருந்தார். நல்ல சில கம்பெனில பாத்தீங்கன்னா நல்ல சம்பளம் கொடுத்து வைப்பாங்க. இவங்க ஏதாவது சேட்டை பண்ணுவான், துரத்தி விட்டுருவாங்க கம்பெனியை விட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் தூதர்களுக்கு வல்லமை இருக்கு, சரியான வல்லமை இருக்கு. ஏசாயா 28:2 பாருங்க. ஒரு தூதன் வந்தான்னா சங்கார புசல் போல வருவான். ஒரே ஒரு தூதன். இதோ திராணியும் வல்லமையுடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். ஒரே ஒரு தூதன் வந்தா போதும். ஒரு தூதன் வந்தா போதும், எவ்வளவு பேருக்கு போயிடுவான்? சங்கார புசல் போல வருவான். வெளிப்படுத்தல் 18:1 இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று.
ஒரே ஒரு தூதன் தான் இறங்கினா. பூமி எவ்வளவு பெருசு? முழு பூமியும் பிரகாசிக்கிற அளவில் அவனுக்கு என்ன இருந்துச்சு? வெளிச்சம் இருந்தது. இவ்வளவு வல்லமை படைச்ச, இவ்வளவு சக்தி படைத்த தூதர்கள் விழுந்த போதுதான் இப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை சக்தியோட என்ன செய்யறாம எதிர்க்கிறான். பிசாசுக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, இவ்வளவு பவர் இருக்கு. ஆனாலும் கொலோசியர்ல சொல்லப்பட்டது போல அவனுடைய துதரை துறைத்தனங்களையும் அவனுடைய அதிகாரங்களையும் சிலுவையிலே கத்தர் வெற்றி சிறந்து அதை உறிந்து கொண்டார். 2:15 துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 4 காரியம் அவனுக்கு இருந்துச்சு. சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள். இதுல இங்க 2 தான் உறிஞ்சிருக்கு, துறைத்தனமும் அதிகாரமும். என்ன இருக்கு? இன்னொன்னு கர்த்தத்துவங்களும் சிங்காசனமும் வெயிட்டிங்ல இருக்கு. அது இன்னும் அவங்க கையில இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் அவன் இந்த போர்டு போடுறான். சான்ஸ் கிடைச்சா போதும், சிந்தையை கெடுத்துருவான், மனசை கெடுத்துருவான், எண்ணங்களை கெடுத்துருவான், வார்த்தையை கெடுத்துருவான், நம்முடைய வாழ்க்கையவே கெடுத்துருவான், ஊழியத்தையே கெடுத்துருவான். இப்படிப்பட்ட பாதிப்புகள். அதனால இந்த தூதனுக்கு ஏன் இவ்வளவு வல்லமை கொடுத்தாருன்னா, அவனை இந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காக இவ்வளவு பவரும் கொடுத்து வச்சாரு. ஆனா அவனோ தன் நிலை மறந்த போது தள்ளிட்டாரு. அப்ப அவன்கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிருக்கலாமே, உறிஞ்சாரு. இப்ப ஒருத்தனை வந்து ஒரு கம்பெனியில தவறு பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவனுடைய சர்டிபிகேட்டு எல்லாத்தையும் பிடிங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவனுக்குரிய உள்ளுக்குள்ள இருக்கிற அறிவு, அவங்க சர்டிபிகேட் ஒருத்தன் கிழிச்சிட்டாங்க, டிரைவிங் லைசன்ஸ் கிழிச்சு போட்டான், கேன்சல் பண்ணிட்டான். வண்டி ஓட்ட தெரியாதா உங்களுக்கு? வண்டி ஓட்டுவீங்களா? ஓட்டுவீங்களா? ஓட்ட மாட்டீங்களா? லைசன்ஸ் கிழிச்சிருக்காங்க, லைசன்ஸ் ரத்து செஞ்சிருக்காங்க. ஆனா ஓட்டக்கூடிய அறிவு தன்மையில யாருக்குள்ள இருக்கு? இவனுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம படிச்ச படிப்புக்கு இன்ஜினியரிங் எல்லாத்தையும் கிழிச்சிட்டான், போயிச்சு, நஷ்டமாயிடுச்சு, தீபிடிச்சு எரிஞ்சு போச்சு. ஒண்ணு இல்ல, அதுக்காக இன்ஜினியரிங் அந்த படிச்ச பரி அறிவு செய்து. இதே போலதான் தூதனுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கினாரு. அவன் விழுந்து போய் இன்னைக்கு தன்னுடைய வல்லமையை வேறு விதங்கள் என்ன செய்யறான், காட்டுறான். பைபிள்ல சொல்லி இருக்கிறது, ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார். ஆனா வாழ் எங்க இருக்கு? அவன் அவர் குதிகாலை நசுக்குவான். புரியுதா? ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு சிலுவையில அவனுடைய தலையை என்ன செஞ்சாரு? நசுக்கினார். ஆனா வாள் என்ன செய்யுது? யாருடைய குதிகாலை நசுக்கினது? இயேசுனுடைய குதிகாலை நசுக்குச்சு, சிலுவையில் அவர் தொங்கினார். இன்னைக்கு அந்த வாள் நெஞ்சிட்டே இருக்கு. வெளிப்படுத்தல் 12:2 அந்த வலு சர்ப்பத்தின் வாள் நட்சத்திரங்களின் மூலின் ஒழு பங்கு என்ன செய்யுது? கீழே நல்ல வல்லமையுள்ள விசுவாசிகள் ஊழியர்களை கீழே இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அதனால நல்லா புரிந்து கொண்டோம், சாத்தான் யாருன்னா தேவ தூதர்கள், விழுந்து போன தேவ தூதர்கள். அவர்களுக்கு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சாரு? ஆணி அடிச்சாரு. ஆனாலும் வாள் இருக்கு. இந்த வாளுடைய போராட்டங்கள் தான் இன்னைக்கு நம்மளோட என்ன செஞ்சிட்டு இருக்கு? போராடி கொண்டிருக்கு. அவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இல்ல, தள்ளி விட்டதுனால அவன் எங்க கிடக்கிறான்? கீழே இருக்கிறான். இப்ப அவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல தான் யார் இருக்கிறா? நாம இருக்கிறோம். நாம் அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளணும், உண்மையுள்ள சாட்சியா இருக்கணும், விசுவாசத்தை இந்த பாதையில மறுதளிக்க கூடாது. இதுதான் எபிரேயர்ல நாம் முதலாவது வாசித்த வசனத்துல உள்ள பகுதி. அன்றைக்கு மாத்திரமல்ல, தேவ தூதர்கள் இன்றைக்கும் மனிதர்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விழுந்து போகாத தேவ தூதர்கள் இன்றைக்கும் மனிதர்களுக்கு என்ன செய்யறாங்க? சேவை செய்யறாங்க. இவ்வளவு இவ்வளவு ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது? ஆண்டவர் கொடுத்தாரு. இவ்வளவு மகிமையா பிரகாசமா இருக்கிய ஆண்டருடைய கிருபை இப்படி. அதனால தான் சேராபீன்களை நீங்க ஏசாய 6 படிச்சீங்கன்னா கத்தருடைய சமூகத்தில் நிக்க மாட்டான். கத்தருடைய சமூகத்தில் நினைச்சது இல்ல, நிக்க மாட்டான். கண்ணு கூட திறந்து முகத்துக்கு முகம் தேவனுடைய மகிமையை பார்க்க மாட்டாங்க. வாசிங்கள் ஏசாய 6:2 சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து. பாத்தீங்களா, 6 சட்டைகள் அவங்களுக்கு. 2 சட்டையை வச்சுட்டு எதை மூடிடுறான்? காலை மூடிடுறான். கால் வெளியே, தேவ சமூகத்துல கால்கள் வெளியே தெரியக்கூடாது. அடுத்து முகத்தை மூடிடுறான். அந்த மகிமையின் தேவனை பார்க்க எங்களுக்கு என்ன கிடையாது? எந்த தகுதியும் கிடையாது. 2 சட்டைகள் நிக்க முடியாததுனால பறந்துகிட்டே சேனையின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவங்க தன் நிலையை உணர்ந்தவர்கள். நாம நம்முடைய ஸ்தானத்தை உணரணும். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நினைத்துக் கொள்ளணும்.
நம்ம எங்கிருந்து வந்தோம், எப்படி இருந்தோம், எந்த ஸ்தானத்தில் இருந்து கத்த நம்ம தூக்கி எடுத்தாருங்கிறத மறந்துடவே கூடாது. ஆபிரகாம் லிங்கன் ஒருத்தன் கேட்டானா, ஜனாதிபதி ஆன பிறகு, நீங்க இந்த செருப்பு தைக்கிற, ஆமா உண்மைதான், அந்த குடும்பம் தான், அப்படித்தான் இருந்தேன், உண்மைதான், ஏத்துக்கிட்டான். நம்மகிட்ட அப்படி யாராவது வந்து சொன்னா என்ன செய்வோம், கேவலப்படுத்திட்டானேன்னு யோசிப்போம். அவங்கெல்லாம் அப்படி இல்லை, இல்லை ஆமா உண்மைதான். ரீகனை கேட்டான் ஒருத்தன், நீங்க நடிகர் தானே, ஆமா நடிகர் தான், ஒரு காலத்தில் நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணேன், உண்மை என்ன, இப்போ என்ன எனக்கு என்ன காரணம். தூதர்களில் ஒரு சிலர் இன்றைக்கும் தங்களுடைய ஸ்தானத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ஊழியக்காரங்களையும் சரி விசுவாசிகளையும் சரி, தங்களுடைய ஸ்தானத்தை உணர்ந்தா நம்ம நிக்கலாம், இல்லைன்னா கர்த்தர் நம்மே என்ன செய்வாரு, தூக்கி தள்ளிவிடுவார். நீங்க பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் தேவனுக்கு சேவை செய்கிற ஒரு பெரிய கூட்டம் தூதர்கள் இருக்கிறார். ஆபிரகாம் வீட்டில் பாத்தீங்கன்னா கர்த்தரும் ரெண்டு தூதர்களும் என்ன செய்தாங்க, வந்தாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க மறைமுகமா இல்ல, சில இடங்கள்ல வெளி வெளியரங்கமாக மனுஷர் போல வருவாங்க, பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, இருப்பாங்க, இப்படி சில இடங்கள்ல தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆபிரகாமுடைய வீட்டுல கர்த்தரும் ரெண்டு தூதர்களும் வந்தாங்க, மூணு பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. போகும்போது கர்த்தர் போய்விட்டார். அந்த ரெண்டு தூதர்களும் அடுத்து எங்க போனாங்க, லோத்தினுடைய வீட்டுக்கு போனாங்க. ஆதியாகமம் 18 அதிகாரத்துல துவக்கத்துல பார்க்கலாம், ஆதியாகமம் 19 அதிகாரம் துவக்கத்துல பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்தருடைய பிரயாணங்கள்ல கர்த்தர் சொல்லிட்டார், நான் உங்க கூட வரமாட்டேன், ஒரு தூதன் சமூகத்தின் தூதனை அனுப்புகிறேன், அவன் உங்களுக்கு முன்னாக என்ன செய்வார், போவான், அவனுடைய சமூகத்தில் நீங்கள் கோபம் மூட்டாதிருங்கள், அவன் எரிச்சல் அடைய கூடாது, அப்படிலாம் சொல்லி கர்த்தர் அவங்களை வழி நடத்துறார். எலியா சாப்பாடு இல்லாம ஒரு இடத்துல ஒழிச்சு கிடக்கும் போது அவனுக்கு அப்பமும் தண்ணீரும், இன்னொரு இடத்துல அப்பமும் இறைச்சியும் தூதன் வந்து கொடுக்கிறான், அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறான். 1 Kings 19 நாம இதை பார்க்க முடியும். இப்படிதான் நீங்க பார்க்கலாம். தானியாலுடைய விஷயத்துல ராஜா வந்து கேட்கிறான், உன்னை சிங்கங்களில் வாய்க்கு கத்த தப்பு வித்தாரா, ஆம் ராஜாவே, கத்த தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை நிசிஞ்சாரு, கட்டி போட்டாருன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல யார் வரா, தேவ தூதன் வந்து. அடுத்து 2 Kings 19:35 ஒரு தூதன் இறங்கி வந்தான், ஒரே ஒரு தூதன் தான் இறங்கினான் யுத்தகலத்தில். எவ்வளவு பேர் செத்தாங்க பாருங்க, 100,000 பாசிங்க, 2 Kings 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். போதுமா, எத்தனை தூதர்கள் வந்தாங்க, எத்தனை தூதர்கள், ஒரே தூதன் தான் சங்கரித்தார்கள், இல்ல சங்கரித்தான், ஒரு ஆள் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டான், அவ்வளவுதான், 180,000 பேர் காலி. அதே போல எகிப்தில சங்கார தூதன் வருவான், ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளுக்கு மட்டும் பிரவேசிக்கிறது இல்லை, மற்ற வீடுகள் அப்படியே போயிட்டே இருப்பான், அப்படியே வீட்டில் உள்ள மூத்த பிள்ளைகள் அவ்வளவு என்ன செய்யும், செத்துக்கிட்டே இருக்கும். சர்வ சங்காரம் நடந்தது, எவ்வளவு மோசமானது. ஒரு தூதன், அவ்வளவு பெரிய சக்தி உள்ள தூதர்களில ஒரு பிரிவு கீழே விழுந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இவன் நினைஞ்சிட்டு இருக்கான், உலகத்துல பயங்கரமா போராடுறான், என்ன ஜெபம் பண்ணாலும் சரி வந்துடுவான். நான் இப்படி பிசாசெல்லாம் துரத்திட்டு கிடந்திருக்கேன், மணிக்கணக்கா நாள் கணக்கா மாசக்கணக்கா சாப்பிடாம குடிக்காம அப்படிலாம் கிடந்து மல்லு கட்டியிருக்கேன். அந்த ஆவிகள் பேசும், நான் எருசலேமில் இருந்தேன், நான் அன்னைக்கு ஒரு ஆவி பேசிச்சு, நான் சொன்னேன் நீ எங்க சியோன்ல இருந்த, சியோனை பார்க்கத்தானே செஞ்சு, அம்மா நீ பார்த்துருக்கியா அப்படின்னு என்னைய கேக்குது, நீ இனிமே தானே போற, நீ இனிமே தானே போற, நான் அங்க ஏற்கனவே பார்த்து தேவனுடைய சிருஷ்டிப்புல அந்த மகிமையான காரியங்கள் எல்லாம் பார்த்தேன், எப்படி இருக்குன்னு யோசிச்சீங்க. அவைகள் இன்னைக்கு அந்த ஸ்தானத்தை விட்டதுனால ஒருத்தனும் போகக்கூடாதுங்கிறதுல அந்த கான்செப்ட்ல தீவிரமா இருக்கான். அதனாலதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயங்கரமாக அவன் கிரியை செய்கிறான். புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா மரியாள்கிட்ட வந்து பேசுறான், தூதர்கள்ட்ட வந்து, சாரி மெய்ப்பர்கள்ட்ட வந்து பேசுறான். அந்த கல்லை இப்ப யார் புரட்டுவான்னு யார் வந்து புரட்டிட்டா, தேவதூதர்கள் வந்து புரட்டிட்டாங்க. ஏசு கச்சமனை தோட்டத்தில் அப்படி பலவீனப்பட்ட போது ஒரு தூதன் வந்து அவரை என்ன செஞ்சான், பலப்படுத்தினான். ஒரு தூதன் வந்து யார பலப்படுத்துறான், யார பலப்படுத்துறான், இயேசுவை பலப்படுத்துறான். அந்த அளவு தூதர்கள் பவர் வல்லமை உள்ளவங்க, எந்த இடத்துலயும் கிரியை செய்ய கூடியவர்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான், ஒரு தூதன் வந்து கதவெல்லாம் திறந்து அழகா அவனை எங்க ஒண்ணுவிட்டான், வெளியே கொண்டு வந்து விட்டுட்டான். லாசரு செத்து போயிட்டான், தரித்திரன் ஆகிய லாசரு செத்துட்டான். அவனை யார் கொண்டு போனது, ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் விட்டது யாரு, தேவ தூதர்கள் அவனே ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் விட்டார்கள். இதுதான் அவங்க ஊழியம், இந்த ஊழியத்தை செய்ய முடியாதுங்கிறான். நம்மளுங்களும் பாருங்க, கொஞ்ச நாள் ஊழியம், ஒரு 40 வருஷம் 30 வருஷம் கிடைச்ச ஊழியம்,
அஞ்சு வருஷத்துல ஊழியத்தை முடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த அஞ்சு வருஷம் கீழ்ப்படிஞ்சு நடத்திப்பு கீழ்ப்படிஞ்சு அன்பா தாழ்மையா இருந்து இல்லாவிட்ட 20 வருஷமோ 30 வருஷமோ கிடைக்கிற ஊழியத்தை செஞ்சுட்டா யுகா யுகமா எங்க போய் உட்காந்துக்கலாம்? சிங்காசனத்துல உட்காந்துக்கலாம். இதுலயே சண்டை சச்சரவு கீழ்ப்படியாமை எதிர்ப்பு இப்படி எல்லாம் பண்ணி தங்களுடைய ஸ்தானத்தை நிஞ்சிடுறாங்க, விட்டுறாங்க. விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி. நம்ம இப்ப மறுபடி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். திரும்ப வாசிங்க வெளிப்படுத்தல் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, இன்றைக்கு இவன் வந்து பூமியில பல விதங்கள்ல கிரியை செய்யறான். பயல் சபோல், சாத்தான், சத்துரு, சர்ப்பம். ஃபர்ஸ்ட் அவன் எப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தினான்? ஏதேன் தோட்டத்துல சர்ப்பமாக வந்தான். அந்த சிங்காசனம் தனக்கு கிடைக்கல, அந்த சிங்காசனத்தை வாஞ்சிக்கிற இல்லாவிட்டால் யாருக்காக உண்டு பண்ணப்பட்டதோ அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து முட்டினான். ஃபர்ஸ்ட் விழுந்துருச்சுங்க. அவனுடைய முதல் அடியிலேயே யார் தோத்துட்டா? மனுஷன் தோத்துட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். இந்த சிங்காசனத்துக்கு மறுபடி மனுஷனை கொண்டு வரணும். இந்த பூமியில கூட அவன் சிங்காசனம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அவர் வந்து மரித்ததுனால நமக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம சிங்காசனத்தை பத்தி பேசுறோம். சிங்காசனம் கிடைக்கும் நமக்கு நிச்சயம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த பூமியில இருக்கிறதுனால இன்னைக்கும் அவனுடைய சிங்காசனத்தினுடைய இல்லாவிட்டால் அவனுடைய அரசாட்சியினுடைய தாக்குதல் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. எங்கேயோ சூரியன் உதிக்குதுங்க, அதனுடைய வெப்பம் எங்க தாக்குது? எங்க தாக்குது? நம்ம தாக்குது. மிருகத்தை தாக்குது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பூமியை தாக்குது, பிரச்சனை இல்லை. இப்படி எத்தனையோ பூமியில் உள்ள செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் தாக்குது, அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு தாக்கும் போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியல. உடனே ஃபேன் வேணுங்கிறோம், காத்து வேணுங்கிறோம், ஏசி வேணுங்கிறோம், உடனே தட்டன்னு அப்படி தடுமாறுறோம். அதனுடைய சக்தியினுடைய தாக்குதலை நம்மால் தாங்க முடியல. இது போல விழுந்து போன சாத்தானுடைய சிங்காசனத்தை துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கத்தர் உறிந்து கொண்டாலும் அவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல தான் நம்ம நெஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு முழுவதும் உலகெங்கும் அவனுடைய அரசாட்சி. இயேசு சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அப்ப இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு உலகத்தின் அதிபதி அல்ல, யார்தான் வந்தது? அவனை பார்த்து சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப முழு உலகம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. உலகம் பொல்லாங்குடைய கையில் கிடக்கிறது. அப்ப இயேசு மரிச்சு ஜீவனை கொடுத்த பிறகு ஒரு கூட்டம் ஜனங்களை சிங்காசனத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆனாலும் அவனுடைய சிங்காசனத்தினுடைய தாக்குதல் நமக்குள் இருக்கிறதா? நான் ஒரு டைம் இருந்தா அப்படி சொல்லிட்டே வரேன். சாத்தானுடைய சிங்காசனத்தினுடைய தாக்குதல் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். 1 சகரியா 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்றேன், கொஞ்சம் டைம் போனாலும் பரவாயில்ல. நம்ம உட்கார்ந்து இவன் இருக்கானா நமக்குள்ள இல்லையாங்கிறத என்ன செய்யணும்? இருந்தானா துரத்தி விட்டு போங்க, இல்லைன்னா சேரை ஸ்ட்ராங்கா போட்டுருவான். அது பிறகு நீங்க இவன்ட்டு மோதிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது, எங்கிட்டும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவனுடைய தாக்குதலை பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூதனுக்கு முன்பாக வந்து நின்றான். யார் நின்னா? வலது பக்கத்தில் இருக்க வேண்டியது யாரு? கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படவில்லை. ஆனா இங்க பிரதான ஆசாரியனுக்கு வலது பக்கத்தில் யார் நிக்கிறது? கர்த்தர் இல்லை, யார் நிக்கிறா? சாத்தான். இவனுடைய வியூ என்னன்னா, எப்படி ஆயினும் இவனை தீங்கு செய்யணும், இவனுக்கு தீங்கு செய்யணும். அவன் எழும்பி வந்தது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அல்ல. யார் இவன்? யாரு இந்த மனுஷன்? யாரு? பிரதான ஆசாரியன். கர்த்தருக்காக ஒரு லேவியனா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆசாரியனாய் மாறி அதுக்கு பிறகு சீனியாரிட்டியில கர்த்தருடைய வேலையை நல்லா செஞ்சு இப்ப யாரா மாறி இருக்கான்?
பிரதான ஆசாரியனா மாறியிருக்கான். ஒரு 20 வயசு பையனுக்கு பிரதான ஆசாரியன் போஸ்ட் நிச்சயம் மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்து கத்தருக்கு பலி செலுத்துகிற இந்த காரியங்கள்ல ஒரு தேர்ந்த நிலவரத்துக்கு வந்த பிறகுதான் பிரதான ஆசாரியன் போஸ்ட் கொடுக்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியனையே தாக்குறதுக்கு அவனுக்கு எப்படியாவது தீங்கு செய்யணும், அவனை எப்படியாவது தள்ளிடணும், அவனுக்கு எப்படியாவது வேதனை உண்டாக்கணும், தீங்கு உண்டு பொண்ணியே ஆகணும்னு இந்த வல்லமை எங்கேயே வருது? கர்த்தருடைய வீட்டிலேயே வந்து நிற்கிறான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது உன்னை பின்தொடர்ந்து வருகிற ஒரு சக்தி. அவனுடைய சிங்காசனத்தின் தாக்குதல் நமக்குள்ள இருக்கவே கூடாது. கர்த்தர் பார்த்தாரு, இது இவனு இப்ப தேவ சமூகத்துக்கு வந்துட்டான், இங்கேயே சாத்தான் வந்துட்டான், இனி இங்க இருந்து வெளியே போகும்போது கட்டாயம் என்ன செய்வான், இவனை தாக்கிடுவான். அதனால கர்த்தர் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. காரணம், பிரதான ஆசாரியனுடைய அழுக்கு வஸ்திரம், இதுதான் அவனுடைய ஃபால்ட். உடனே அங்கேயே அவனுடைய வஸ்திரத்தை மாத்த சொன்னார். உடனே சாத்தானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இஸ்ரவே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அவ்வளவுதான். அதோட ஓடிட்டான். இன்னைக்கு கூட்டம் முடியறதுக்குள்ள உங்க ஃபேமிலியில, உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய ஊழியங்களில் இருக்கிற ஆவிய கர்த்தர் நிசையணும், கடிந்து கொள்ளணும், உங்களுக்கு அழுக்கு வஸ்திரங்கள் மாற்றப்படணும். அப்போ அவனுடைய சிங்காசனத்தின் தாக்குதல் உனக்குள்ள நிசையாது. அந்த வார்த்தைக்கு பிறகு சாத்தானை பத்தி அந்த சப்ஜெக்ட்ல இல்ல, அதோட அவன் புறப்பட்டான். தேவன் கடிந்து கொண்ட பிறகு அந்த பிசாசு இருக்காது, அந்த வல்லமை இருக்காது. அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சிறந்த வஸ்திரம் உனக்கு உடுத்திட்டா இந்த வல்லமை இருக்காது. இவனுடைய முதல் தாக்குதல் உனக்கு தீங்கு செய்வது. தீங்குன்னு அவன் என்னாலும் செய்வான். அது உன் பிள்ளைகளுக்கு செய்வான், உன் மனைவிக்கு செய்வான், உன் புருஷனுக்கு செய்வான், உன் பிள்ளைகளுக்கு செய்வான். யாருக்காவது ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் அது யாருடைய பாதிப்பு? முழு குடும்பத்தை என்ன செய்வோம்? மொத்தத்தில் பாதிப்பு உண்டான். ரெண்டாவது, 1 Samuel 21:1, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஒரு சில ஏவுதல் கிடைக்கும் உனக்கு, அது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலா மாம்சத்தின் ஏவுதலான்னு நீங்க பார்க்கணும். யாரு உனக்குள்ள இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்றா, உன்னை லீட் பண்றது யாரு? பேசுங்க பாருன்னு சொல்லும், அங்க போ இங்க போங்க, நம்ம அதுக்கு கீழ்ப்பிடிஞ்சிருவோம் சில நேரத்தில். ஆனா அது ஆவியானவர் செய்யறாரா பிசாசு செய்யறானான்னு என்ன செய்யணும்? உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். தாவீது வந்து ஒரு பெரிய அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள். தாவீது சாதாரணமான ஆள் கிடையாது. நான் இப்ப சொல்றது எல்லாமே, இப்ப சொல்ல போறது எல்லாமே சாதாரணமானவர்களுக்கு வந்த போராட்டம் அல்ல, இல்லாட்டா உலக மனுஷனுக்கு வர்ற போராட்டம் அல்ல. சாத்தானுடைய சிங்காசனத்தினுடைய கதிர்கள் நம்முடைய ஊழியத்தில் இருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒன்று, பிரதான ஆசாரியனுக்கு விரோதமா அவனுக்கு தீங்கு செய்ய அந்த வல்லமை கூடயே வருது. வண்டியில போகும்போதும் சரி, வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும் சரி, பிசினஸுக்கு போகும்போதும் சரி, ஊழியத்துக்கு நீ பைபிளை தூக்கிட்டு போகும்போதும் சரி, இந்த வல்லமைகள் உடனே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும், எங்க சான்ஸ் கிடைக்க தட்டி விட்டுரும். ஒன்று. ரெண்டாவது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சகோதர மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எபிரோனில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேலின் மேல் எருசலேமில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நல்ல ஒரு அபிஷேகத்தில் வளர்ச்சி உள்ள மனுஷன். திடீர்னு ஒரு நாள் இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு தூண்டுதல், ஒரு அர்ஜு. நம்முடைய தேசத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பராக்கிரமசாலிகள், எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள், எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள், எல்லாத்தையும் எண்ணிட்டு வாங்கினான் திடீர்னு. அப்ப யோவாப் சொன்னா, இது வந்து சரியில்லை ராஜாவே, இது வந்து நல்லதில்லையே, பிரமாணத்தின்படி சரியில்லை, நான் சொல்றேன் நீ என்ன பேசுறது பிரமாணத்தை அப்படின்ட்டான். ராஜாவின் வார்த்தை அங்க அந்த இடத்துல என்ன செய்தது? மேற்கொண்டதுன்னு நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அவன் சொல்றான், ராஜாவே இது சரியில்லை, ஏன்னா பைபிள்ல ஒரு பிரமாணம் இருக்கு, ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை எண்ணினால் அதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவன் ஒரு பலியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது பிரமாணம், அதை மாற்றவே முடியாது. இது பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார், வருங்காலத்தில் நீங்கள் ஜனத்தை எண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் ஜனத்தை எண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்கள் அதுக்கு யாத்திராகமும் 30:12 நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். பாத்தீங்களா, ஒவ்வொரு ஆத்மாவையும் எண்ணும் போது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மீட்கும் பொருள்னு ஒரு காணிக்கை இருக்கு, அதை செலுத்தணும். அப்படி இல்லைன்னா வாதையில செத்துருவான்ட்டு ஒரு பிரமாணம் வச்சிருந்தாரு. இந்த பிரமாணத்தை மீறுறதுக்கு யாரு ஏவுரா? சாத்தான் வந்து இவனை ஏவுறான்.
ஏவன உடனேயே 1:21-22 யோவாப் சொல்லிட்டான், சாரி சரியல்ல, பிரமாணத்தை மீறீங்கன்னு சொல்லிட்டான். ஆனா யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால் பிசாசு தூண்டிட்டான்னா மனைவி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, புருஷன் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பிசாசு ஏவிட்டான், ஸ்ட்ராங் ஆகிவிட்டான், பாஸ்டர் சொன்னாலும் அது என்ன பெரிய பாஸ்டர் சொல்றது அப்படிமா? யாரு ஓவர்டேக் பண்ணிட்டா சிங்காசனம், யாரு ஸ்ட்ராங்கா போட்டான்னு அர்த்தம், யார் போட்டா? பிசாசு ஸ்ட்ராங்கா போட்டான், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யாரு சொன்னாலும், யோவாப் வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அவன் ரொம்ப தாழ்மையா வந்து சொன்னான், ராஜாவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வர்த்திக்க பண்ணுவாராக, ஏன் இதெல்லாம் செய்யணும், அவசியம் இல்லாம ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க, எல்லாரும் நீங்க சொன்னா தேசமே கீழ்படிய போகுது, அது எவ்வளவு பேர் கீழ்படிவான், என்ன கீழ்படிவான், இதெல்லாம் எதுக்கு என்னன்னு, அப்படி பிரமாணம் இல்லையே என்னன்னு பைபிள்ல ஒத்துக்க இல்லையேன்னு சொல்றான். நான் சொல்றேன், நீ போய் செய்யின்ட்டான், முடிஞ்சு வச்சா. கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட பேர் செத்து போனார்கள், 70,000 பேர். 14 வசனத்தில் பாத்தீங்கன்னா, அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இவன் என்ன முடிக்கல, துவக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ள சாவு எவ்வளவு, 10,000 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இல்ல இல்ல, ஒருத்தர் வந்து சொன்னா இல்ல இல்லங்க 2,000 பேர் செத்து போயிட்டாங்க, அடுத்து 20,000 அப்படிங்கிறான், இல்ல இல்ல 7,000 பேர் செத்துட்டான். எண்ணும் போது உயிரோடு இருக்கிறவன் எண்ணி முடிச்ச பிறகு நினைச்சான் சாகுறான். இதே போல சில நஷ்டங்கள் வர்றதுக்கு பிசாசு நம்மளை ஏவுவான். சில பிசினஸ்ல போய் தலையை கொடுக்க சொல்லுவான், அங்க போய் சொல்லுவான், இங்க போய் சொல்லுவான், இதை செய்ய சொல்லுவான், அதை செய்ய சொல்லுவான். இது யாரு ஏவுறாங்கிறது உனக்கு என்ன செய்யணும், பகுத்தறியணும். அதுக்குதான் பரிசுத்தாவில ஒரு தன்மை இருக்கு, 9 வரத்துல ஒரு வரம் என்னது, பகுத்தறியும் வரம், ஆவிகளை பகுத்தறிதல். ஒரு பெண் வந்து தாவிதிட்ட பேசுறா, அவன் எப்படி கறிக்கிட்டே இருந்துட்டு, நீ வித்தியாசமா பேசுறிய, உன்னை யோவா தூண்டி விட்டானோ அப்படிங்கிறான், கரெக்டா கேக்குறான். உடனே அவன் மிரண்டு போயிட்டா, ஆமா உண்மைதான், அவ்வளவு பகுத்தறிவு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ சூழ்நிலை என்ன செய்யுது, மாறுது, சாத்தான் ஏவி விட்டான். சிலர் போய் பிசினஸ்ல அடி வாங்குவாங்க, ஊழியத்துல அடி வாங்குவாங்க, எதையாவது போய் செஞ்சு சரியா மாட்டிக்குவாங்க. அப்ப அப்பதான் தெரியணும் எது எங்க எது துவக்கம் என்னது சரியில்லை, சாத்தான் அவனை ஏவி விட்டது. யோபு, அடுத்ததாக யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவபுத்திரர் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் மத்தியிலே வந்து நின்றான். அப்ப கேட்கிறார் கர்த்தர், நீ எங்க போயிட்டு வர்ற, நான் பூமி எங்க உலாவிட்டு வர்ற, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமா, உத்தமன் மேல் கவனம் வச்சுக்கிட்டே இருப்பான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்துருவான், ஒரு ஜபம் பண்ணிட்டீங்கன்னா வந்துருவான், ஒரு நல்ல ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா வந்துருவான், ஒரு கொஞ்சம் நல்ல எழுப்புதல் காட்டிட்டீங்கன்னா வந்துருவான், அது வரைக்கும் வரமாட்டான். ஒரு திருடன் வந்து பிச்சைக்காரன் வீட்டில் போய் திருட போறது இல்லையே, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த பிறகுதான் உங்களை தேடி நினைச்சிடான் வர்றான், கல்யாண வீட்டில் திருடுவான், ஏன்னா அப்படின்னா அவங்க நகையெல்லாம் நினைஞ்சிருப்பாங்க, ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க, சம்பளம் வாங்கிட்டு வரும்போது திட்டுவான், ஏதாவது சொத்து வித்தா என்ன செய்வான் வருவான். ஏன்னா அவன் மைண்ட்ல எப்ப இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம உத்தமர்களாய் மாறும்போது, பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறும்போது, சன்மார்க்கர்களாய் ஜீவிக்கும் போது, இந்த வல்லமை நமக்கு விரோதமா என்ன செய்யும், கட்டாயமா வருவான். நீங்க உத்தமர்களா உடனே சொல்றாங்க, ஒரு சிலர் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், உடனே பிசாசு வந்துடுறான், அதனால தான் இப்ப எல்லாம் ஜெபிக்கிறதே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அவன் வச்ச டார்கெட் கரெக்டா ஜெயிச்சிருச்சு, குண்டு வெடிச்சிருச்சு, அவன் பிளான் பண்றான், உனக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டா நீ ஜெபிக்க மாட்ட, அதுங்கதான் நம்ம தோற்று போகிறோம். 3, உத்தமன் மேல் அவன் கவனம் செய்கிறான். 4, 1 தெசலோனிக்கேயர், இது வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், நீங்களும் இருக்க மாட்டீங்க, நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க கேட்ச் பண்ணிக்குவீங்க, வீட்டில் போய் நீங்க எல்லாம் அசை போடுவீங்களா, இல்ல இந்த டைரி அடுத்த வாரம் தொடச்சு எடுத்துட்டு வருவீங்களா, இல்ல இருதயமாக்கிய பலகையில் அப்படி எழுதிக்கிறீங்களா, எப்படியாவது உள்ள எழுதுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம்,
பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பாருங்க, பிசாசு போய் ஒரு ஊழியக்காரனை போய் மற்றவங்களை பார்க்க விடாம தடுக்கிறான். பவுல் வந்து சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். அவன் சொல்றான், நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டு தரம் மனதா இருந்தோம், நானே மனதா இருந்தேன், ஆனா பிசாசு எங்களை வரவிடாம நினைஞ்சிட்டான். அவன் ஓபனா கன்ஃபர்ஸ் பண்றான், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். நம்மளை பார்க்க வர்றதுக்கு, நம்மளை விசாரிக்க வர்றதுக்கு, ஊழியக்காரங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவன் அதுக்குள்ள வேற ஒரு ரூட்ல விசிட்டிங்க திருப்பி விட்டுருவான். அங்க போனா அங்க போலாம், இங்க போலாம். இது போல ஊழியத்துல நீங்க பல விதமான முயற்சிகள் எடுக்கலாம், ஊழியத்துல அப்படியே தடை பண்ணிடுவான், வேற ரூட்ல திருப்பிடுவான். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியர்கள் ஊழியர் விஷயத்துல பிசாசனுடைய தடையை நம்ம தாண்டதுக்கு படிச்சிருக்கணும். பிசாசு எந்த விதத்தில் தடை செஞ்சாலும் நம்ம அதை தாண்டி போகணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஊழியத்தில் நம்ம எதிர்நீச்சல் போட நம்ம பழகி இருக்கணும். மீன் குஞ்சுக்கு நீச்சல் அடிக்க என்ன செய்ய வேண்டிய இல்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவரை போல தைரியமா போய்கிட்டே இருக்கணும். பிசாசு என்ன தடை செஞ்சாலும் நீங்க அந்த தடைகளை தகர்க்கணும். பிசாசனுடைய நான்காவது வேலை ஊழியத்தை தடை பண்ணுதல். நம்மை தேவனுடைய ஜனங்கள் வந்து விசாரிக்க விடாம தடுப்பான், ஊழியக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வரவிடாம தடுப்பான், பலவிதமான வல்லமைகள் உண்டாம். ஐந்தாவது, மத்தேயு 16:22-23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். நீங்க பாருங்க, இயேசுட்ட போய் பேதுரு பேசுறான். இயேசு அவன்ட்ட மொத்தமா நினைக்கும் போது பேசுறாரு, நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல மனுஷரால் பிடிக்கப்படுவேன், கொலை செய்யப்படுவேன், நான் பாடுபடணும், இது தேவன் எனக்கு நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒன்னு பேதுரு டென்ஷன் ஆயிட்டான். பாடுபடுறது அடிபடுறது ஒருத்தனும் உங்க மேல கன்னிச்ச முடியாது, கை வைக்க முடியாது, இதெல்லாம் ஒத்து வராது, அது இப்படி உங்களை அடிச்சிருவான், நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சான். இன்னைக்கு கூட நம்முடைய ஆளுங்கள்ல ஒரு சிலருக்கு பாடுபடுற உபதேசம் ஏத்துக்க முடியாது. ஆனா பரலோகம் போகணும். பரலோகத்தில் போய் நம்ம விசுவாசிலேயே ஒரு ரெண்டு பேர் பெரிய இடத்துக்கு போயிட்டான்னா இவன் அப்படியே உட்காந்துருப்பான். ஒரு பெரிய பணக்கார அம்மாவை உண்மையாக நடந்தது, பரலோகத்தில் கொண்டு போய் கத்தர் காண்பிச்சாரான். அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்களாம். அப்போ ஒரு பெரிய மகிமையான வீடு இருந்துச்சான், அது பக்கத்தில் ஒரு சின்ன வீடு இருந்துச்சான். அப்போ இவங்க அதை பார்த்துட்டோடனே இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, இது நமக்குரியதான், இது யாருக்குரியது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நம்மகிட்ட தான் கேட்கறாரு போல் இருக்குன்னு தெரியல, நாங்கள் இது உன் வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைக்கு உள்ள வீடுன்னு காட்டினாரான். அவங்க வீட்டில் ஒரு விசுவாசி வேலை செய்கிறாங்க, யாருக்கு உள்ளது? அப்போ இவங்க கேட்டாங்களா, அப்போ வேலைக்காரிக்கே இவ்வளோ மகிமையான வீடுன்னு அப்போ எனக்கு எப்படின்னு. அங்கே என்ன வேலைக்காரிக்கும் எஜமாட்டிக்கு உள்ள வித்தியாசமாக கொடுக்குறாரு. அப்போ சொன்னாங்க, அந்த பக்கத்தில் பாதி வீடு கட்டு குட்டிச்சோரா நிற்கிறது பற்றியா, இதே யார் வீடு, உன் வீடு ஒழுங்காக இருந்தீங்கன்னா இதாவது கட்டிப்பட்டு நீ எங்கே வருவே, வந்து சேருவேன்னு சொன்னாரான். அதுக்கு பிறகு அதுக்கு தெய்வ பயமே வந்துருச்சான். அந்த சாதாரண வேலைக்காரி கத்தருக்கு உண்மையா உத்தமமா சேவை செஞ்சு அப்படின்னால அவளுக்கு ஒரு பெரிய மாளிகை. இவ அவளை வச்சுக்கிட்டு வசதியை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு ஏச்சுக்கிட்டு புரட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு சுத்தின கேஸுக்கு என்னது, ஒரு குட்டி சோறு இருக்கு, அது நல்ல சோறா மாறுறதுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கையை கிளியர் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு இன்னைக்கு பாடுபடக்கூடாது, ஆனா பரலோகத்துல மகிமையான இடம் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன அர்த்தம், விதைக்க கூடாது, அறுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். சோம்பேறி விதைக்க மாட்டான், அறுப்புலயே அவனுக்கு ஒண்ணு செய்யாது, கிடைக்காதுன்னு தான் பைபிள் சொல்லுது. பாடுபடணுங்க. ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பாடுபட்டார், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தான் பூர்ணராய் மாறினார். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். நீங்க வீட்டிலேயே நல்லா பாடுபடணும், ஊழியத்தில் அதை விட டபுள் பாடுபடணும். இப்ப நீங்க வேலை ஸ்தலங்களில் போனா பாருங்க, கான்ட்ராக்ட்ல வேலை கிடைச்சி வந்துட்டீங்கன்னா இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்தா இவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்றீங்க, விட்டாம நைட்டுண்டே கிடப்பீங்கள, மூணு டியூட்டி மெனு மொத்தமாக செய்ய சொன்னால் கூட செஞ்சிருவான். ஆனால் கத்தருக்காக நம்ம என்ன பாடுபடுறோம். பேதர் விட்ட வந்து அந்த ஆவி உள்ள பூந்துருச்சு, பாடுபடக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, ஆண்டவர் அப்படிலாம் சொல்லலை. ஏசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, வெளியே போனவனுக்கு தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவர்களே சிந்திக்க. அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்ன, மனிதனுக்கு ஏற்ற சிந்தை என்ன, மனிதனுக்கு ஏற்ற சிந்தை பாடுபடக்கூடாது.
நாலு பேர் வேலை செய்ய சொன்னா எங்க போய் உட்காந்துக்கிறது? நாங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது எங்க கூட ஒரு சகோதரன் இருந்தார், ஊழியத்தில் தான். அவனுக்கு நாங்க அந்த இரும்புலியூர் துவக்க நாட்கள்ல நாங்க அங்க இருந்தவங்க. இரும்புலியூர் ஃபுல்லா வயலுக்கு மாதிரி இருந்துச்சு. எங்கேயாவது கிணறு தோண்டி போட்டு மண்ணு கிடக்கும், அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க லாரியில இருந்து அழிட்டு வருவோம். இவனும் வருவான், இவனும் ஊழியக்காரன் தானே, ட்ரைனிங் தான், வருவான். ஆனா மண்ணலி போட மாட்டான், மண்ணலி போட மாட்டான். என்னன்னு கேட்டா, அதை விட்டுட்டு தானே வர சொன்னாரு, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வந்து திருப்பி என்ன மீன் பிடிக்கிறது அப்படிமா, அதை விட்டுட்டு தான் வர சொன்னாரு. நான் விட்டுட்டு வந்துட்டேன். இங்க வந்தது எதுக்கு தெரியுமா? தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். அப்ப மண்ணலி போட வேண்டிய ஊழியம் கிடையாதுன்ட்டான். எப்படி இருக்கும் ஆளு? இப்படி ஆளுலாம் இருக்கான், ஊழியத்திலயும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதெல்லாம் வேலைலாம் செய்ய முடியாது. சரி, இப்ப என்னதான் செய்ய போற அப்படின்னா, வயல் இருக்கும், வயல்கட்டில் தான் நாங்கள் அந்த கிணத்து மண் அடிச்சுட்டு இருப்போம். அவன் பேசாமல் இந்த என்ன, வானமே கேளுங்கள், பூமியை செவி கொடுன்னு பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவான். சரி, எங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் மண்ணல்லி போடும்போது சரியான டயர்டாக இருக்கும். இதில் இவன் என்னத்தையா பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சிட்டு சரி வேலை செஞ்சுட்டு இருப்போம். பிரசங்கம் பண்ண விட்டுட்டு நீ மண்ணல்லி போடாட்ட கூட பரவாயில்ல, எதாவது அள்ளி போடு, எது பிரசங்கம் பண்ணு, இதையாவது பிரசங்கம் பண்ணுங்கிறது. அவன் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பான், நாங்கள் மண்ணல்லி போட்டு சரி வழியில் ஏறணும். கடைசியில் பாருங்க, பிசாசு அவனை ஊழியத்தில் இருக்க விடலை. அந்த பாடுபடக்கூடாதுங்கிற சிந்தை வந்துட்ட பிறகு அவனுக்கு பரலோகம் கிடையாது. பிசாசு வெளியெழுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், பாவம், லாட்டரி சீட்டு வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது, இன்னொரு கட்டத்தில் பார்க்கும்போது பைத்தியம் ஆயிட்டான். பாடுபடக்கூடாதுன்னு சொன்னாலே தப்பு, கான்செப்டே தப்பு. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கே போகாமல் நீங்கள் சம்பளம் வாங்கினா அது வந்து பெரிய குற்றம். ஊழியத்துக்கு வந்துட்டு பாடுபடணும். கர்த்தருடைய பாதைகள்ங்கிறது பாடுகளின் பாதை தான். சிலுவை இல்லாமல் என்ன கிடையாது, சிங்காசனம் கிடையாது. இங்க பாடுபடக்கூடாதுன்னு சொல்ற போதனை பிசாசின் போதனை. மார்க்கு, அடுத்து மார்க்கு 4:14. சாத்தானின் சிங்காசனம் உங்கள்கிட்ட இருக்காங்கிறது தான் இப்ப செக் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கு 4:14. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்க்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட 4:14. தப்பா சொல்லிட்டா? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை எடுத்து போடுவான். சாத்தான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் பதினாலு 15 இல்லையா? மார்க் 4:14-15. அங்க பாருங்க, வசனத்தை எடுத்துறான். வசனம் உள்ள இருந்தா தானே வேலை செய்யும். நான் இப்ப பிரசங்கம் பண்றேன், சாத்தானை பத்தி, உங்களுக்கு சிங்காசனத்தை பத்தி எல்லாம் சொல்றேன், எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் கஷ்டம்லாம் பட முடியாதுங்க அப்படின்னா, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள எதை எடுத்துட்டான், எதை எடுத்துட்டான், கஷ்டப்படணுங்கிற நான் வசனத்தை விதைச்சேன் பாத்தீங்களா, அதை நினைஞ்சிட்டாவ எடுத்துட்டான். அதெல்லாம் அவங்களுக்கு அப்படித்தாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம தான் தெரியும், அவங்க ஊழியத்தில் இருக்காங்க, விசுவாச வீட்டில் இருக்காங்க, நம்ம தான் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அப்போ நான் பண்ண பிரசங்கத்தை அவன் இன்னொரு தெரிஞ்சிட்டான், எடுத்துகிட்டு போயிட்டான். உனக்கு அந்த பாடுகளின் சிந்தை வராது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களிலிருந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். விதைச்ச உடனே காக்கா வந்து அடிச்சுட்டு போயிடும். கேட்கும் போது சிரிப்பாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஐயோ, என்ன மாதிரி பண்ணுறாங்க, புதுசு புதுசாக பண்ணுறாரு அப்படிமா. புதுசு புதுசாக பண்ணுறாரு, ஆனால் புதுசு புதுசாக பண்ணது ஒன்றுமே இல்லையே. எல்லாத்தையும் யார் எடுத்துகிட்டு போயிட்டா? அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். சாத்தான் வந்து எடுத்து போயிட்டான். காக்காவை இங்கே சாத்தான் சொல்கிறாரு, பறவைகளை விளக்க என்ன சொல்கிறாரு, சாத்தான். சாத்தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா? பண்ண பிரசங்கெல்லாம் உள்ளே இருந்தா இவ்வளோ நாளில் நீங்கள் சியோனை தாண்டி இருக்க மாட்டீர்கள். அப்படிதானே, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நமக்கு எவ்வளவோ பிரசங்கம் கேட்குறோம். ஆனால் தேவையான வசனத்தை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்குவோம். நல்ல வசனங்கள்லாம் யார் எடுத்துகிட்டு போயிடுறா? அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். இன்றைக்கி அதனால தான் நமக்கு பிரசங்கங்கள் நமக்குள்ளே வேலை செய்கிறது இல்லை. வசனம் தான் அனுப்பின காரியம் செய்யும்படி வாய்க்கும், ஆனால் செய்கிறதுக்குள்ளே எதை எடுத்துகிட்டு போயிட்டான்? இவன் வசனத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான், வெளியே கொண்டு போயிடுறான், விதைக்கப்பட்ட விதையை எடுத்துகிட்டு போயிடுறான். அதனால சும்மா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான், ஒண்ணுமே உழைக்காது. ஒருத்தன் அதே போய் விதைய விதைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பறவை அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அதனாலதான் விதைச்சிட்ட உடனே என்ன செய்வாங்க, லைட்டா அதுக்கு மேல ஒரு லெவல் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா?
அப்படியே எடுத்துட்டு போயிடுவான், அதை மூடிடுவான், அப்பதான் அது முளைக்கும். இல்லைனா மத்த பறவை அடிச்சுட்டு போயிடும். நமக்குள்ள விதைக்கப்பட்ட வசனங்கள் எடுக்கப்பட சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது.